வீடியோ குவிக்ஸ் அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஸோ வீடியோ அப்லோட் போது எக்கச்சக்கமான எரர்லாம் வருது அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன்ல நிறைய கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல எந்த மாதிரி எரர் வருது, ஸோ எந்த எரருமே நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு அந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ ஏற்கனவே வீடியோ சிக்ஸ்ல எப்படி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுது, ப்ராப்பராக எப்படி வீடியோ அப்லோட் பண்ணி நம்ம ஏன் பண்ணலாம், இதில் எப்படி சேனல் கிரியேட் பண்ணலாம், எந்த ஒரு எரர் நம்ம எப்படி சேனல் கிரியேட் பண்ணலாம், இதை பத்தி நிறைய வீடியோ நம்ம போட்டுருக்கோம். ஸோ இதெல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ. ஸோ நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம் கொஞ்சம் டைம் வந்து அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த வீடியோ பார்த்த மாதிரி எல்லா வீடியோ சொல்றேன், கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பதில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நாங்கள் மூணு ஆப்ஷன் வந்தோம், அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இப்போ யூடியூப்க்காக சரியான நோட்டிஃபிகேஷன் ஆட மாட்டோம், ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டுருங்களேன். ஸோ அப்போதான் நம்ம சேனல் போகிற வீடியோ உங்களுக்கு ஒரு டெக் அப்டேட் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வீடியோ கிக்ஸுடைய வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா வீடியோ கிக்ஸுடைய அப்ளிகேஷன் வந்து அப்டேட் கிடைக்கல, வீடியோ ஸ்பிக்ஸுடைய இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த அப்டேட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிடுங்க. உள்ளே இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய மொபைலே டெஸ்க்டாப் முடிச்சு சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் முடிச்சு சேஞ்ச் பண்ணிட்டேன். டெஸ்க்டாப் முடிச்சு சேஞ்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போதைக்கு நான் லாகின் பண்ணுறேங்க. ஸோ கொஞ்சம் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் தெரியும், இன்டர்ஃபேஸில் நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் டார்க் மோடில் இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு மூடி எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி நீங்கள் இந்த உங்களுடைய ஐக்கான் கொடுத்துருப்பாங்களா, உங்கள் சேனல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணுங்களேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை சேனல் நேம் கீழே மை சேனல் பார்த்தீங்கன்னா கோப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் மை லிஸ்ட் இந்த மாதிரி நிறைய நியூ டேக்லாம் அங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேக்லாம் எதுக்கு அப்படின்னு தெளிவாக வீடியோக்குள்ளே வர வர நம்ம சீரியஸில் சொல்கிறேன். ஸோ எல்லாமே தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோப்ரோன்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேக்கேஜ் அவைலபிள் இருக்கும். ஸோ ஒரு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பேக்கேஜ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $10 பே பண்ணுற மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ பேக்கேஜில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 10 பேக்கேஜில் உங்களுக்கு நாங்கள் என்னென்ன கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த பேக்கேஜ் தான் வேணும், இந்த பேக்கேஜ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ ரொம்ப நேரம் பேச விரும்பல. ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணும் தெளிவாக சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் அப் ஏரோ டவுன் ஏரோன்னு ரெண்டு ஏரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப் ஏரோ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப் ஏரோ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த அப்லோட் ஆப்ஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஏதாவது வீடியோ சூஸ் பண்ணணும், நீங்கள் வீடியோ ஆல்ரெடி எடுத்து எடிட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த ஃபார்மெட்டில் இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. ஸோ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ MP4 ஃபார்மெட் தான் இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ணிங்க. ஸோ நான் அந்த மெத்தட் அப்லோட் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லிங்க் சென்ட் பண்ணி தான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் ஏரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டவுன் ஏரோ சிம்பிளை கிளிக் பண்ணி உள்ளவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிங்க் கேட்டுப்பாங்க, அதாவது ஃபெச் லிங்க்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த லிங்க் எடுத்து வந்து இங்கே பேஸ்ட் பண்ணாலே போதும், நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் போயிட்டு எனக்கான ஒரு வீடியோ, ஸோ ரீசெண்டாக நேற்று பார்த்தீங்கன்னா ஸோ ஹானர் 9X Pro உடைய ஒரு குயிக் ரிவ்யூ வீடியோ போட்டுருந்தோம். ஸோ அந்த வீடியோடைய லிங்க்கை நான் இப்போ காப்பி பண்ணி எடுத்து வந்து இந்த இடத்த பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ் பண்ணிட்டேன். பேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போதைக்கு ரிஃப்ரெஷ் ஆகிருக்கு இந்த பேஜ். ஃபெச் வீடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஃபெச் வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் டேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ யூடியூப்பில் கொடுத்தது இங்கே அப்படியே ஃபெச் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ நம்ம லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ் பண்ணாலே போதும், ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ நம்ம எடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏதாவது டேக் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ டேக் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க்கை காப்பி பண்ணதுக்கே யூடியூப்பில் கொடுத்த எல்லாமே இங்கே ஆட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் யூடியூப் கூட கனெக்டிவிட்டியில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும், ஏதாவது டைட்டில் சேஞ்சஸ் பண்ணணும் பண்ணிக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. கேட்ட டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், எதுவும் பிரச்சனை கிடையாது. இல்லைப்பா எனக்கு தமிழினே பிடிக்கிற வேறு தமிழின் தான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் தமிழினா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை இப்போ பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஏதாவது எடிட்டிங்னா எடிட்டிங் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் டேரெக்டாக பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பப்ளிஷ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பப்ளிஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராசஸ். ஸோ டக்குன்னு வீடியோ உங்களுக்கு இப்போதைக்கு இந்த வீடியோ கிளிக்ஸ் அப்ளிகேஷனில் அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் இந்த வீடியோ கிளிக்ஸ் அப்ளிகேஷனை ரொம்பவே சிம்பிளாக பேசிக்காகவே வீடியோ அப்லோட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எரருமே எனக்கு வரல. ஸோ MP4 ஃபார்மெட்டுக்கு மாற்ற சொல்லி எரர்லாம் வருதுன்னு கீழே கமெண்ட் பண்ணீங்க. ஸோ எந்த ஒரு எரருமே எனக்கு வரல. நீங்கள் இதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் வச்சிருந்தா ஸோ அங்கே இருக்கிற லிங்க் அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ணுங்கள். ஸோ நான் போன வருஷம் தான் ப்ரோ அந்த வீடியோ போட்டேன், இப்போ லிங்க்கை பேஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இப்போ பேஸ் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ கரண்ட் டைமில் அப்லோட் ஆன மாதிரி தான் வீடியோ கிளிக்ஸ் அப்ளிகேஷனில் காட்டும். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எப்போ வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாலும் அந்த வீடியோ லிங்க்கை காப்பி பண்ணிங்கன்னா ஸோ கரண்ட் டைமில் நீங்கள் எப்போ அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த டைம் தான் வியூவர்ஸுக்கு காட்டும். ஸோ முடிஞ்சால் நீங்களே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிக்ஸ் அப்ளிகேஷனில் எப்படி தெளிவாக வீடியோ அப்லோட் பண்ணலாம், எந்த மாதிரி இரமில்லாமல் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படி சொல்லி கொடுத்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மிஸ் பண்ணவே கூடாது நினச்சிங்கன்னா நம்மளுடைய வீடியோ கிளிக்ஸ் சீரியஸை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.